சந்திரலேகா 1948 வெளியிடப்பட்ட திரைப்படத்தின் கதை. வீரசிம்மனும் சசங்கனும் ஒரு ராஜாவின் மகன்கள். வீரசிம்மன் ஒரு கிராமத்தின் வழியாக செல்லும் பொழுது சந்திரலேகா என்ற உள்ளூர் நடனக் கலைஞரை சந்திக்கிறார். அவர்கள் இருவரும் காதலிக்கிறார்கள். அரண்மனையில் வீரசிம்மனுக்கு ஆதரவாக மன்னன் தனது சிம்மாசனத்தை கைவிட முடிவு செய்கிறார். இது திருட்டு கும்பலை உருவாக்கும் வீரசிம்மனின் தம்பியான சசங்கனை கோபப்படுத்துகிறது. அவர்கள் ஒரு குற்றத்தை தொடங்குகிறார்கள். அடுத்தடுத்த குழப்பத்தால் சந்திரலேகாவின் தந்தை காயமடைந்து விரைவில் இறந்து விடுகிறார். அனாதையான சந்திரலேகா ஒரு பயண இசைக்கலைஞர்களின் குழுவில் இணைகிறாள். அதன் கேரவன் சசங்கன் கும்பலால் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. சசங்கன் சந்திரலேகாவை அவருக்காக நடனம் ஆடுமாறு வற்புறுத்துகிறார். ஆனால் அவள் விரைவில் தப்பிக்கிறாள். பின்னர் அவர் வீரசிம்மனை பதுக்கி வைத்து கைதியாக அழைத்துச் செல்கிறான். சசங்கனின் ஆட்கள் வீரசிம்மனை ஒரு குகையில் சிறை வைத்திருப்பதையும் அதன் நுழைவாயிலை ஒரு கற்பாறையால் மூடிவிடுவதையும் சந்திரலேகா கண்காணிக்கிறாள். ஒரு சர்க்கஸ் குழுவிலிருந்து யானையின் உதவியுடன் அவள் அவனை மீட்கிறாள். வீரசிம்மனும் சந்திரலேகாவும் சசங்கனின் ஆட்களிலிருந்து மறைவாக இருக்க ஒரு சர்க்கஸ் குழுவில் இணைகிறார்கள். சசங்கன் அரண்மனைக்கு திரும்பும்போது அவன் பெற்றோரை சிறையில் அடைத்து தன்னை அரசனாக அறிவித்து சந்திரலேகாவை கண்டுபிடிக்க ஒரு உளவாளியை அனுப்புகிறான். அந்த உளவாளி சந்திரலேகா சர்க்கஸில் நடிப்பதைக் கண்டு அவளை பிடிக்க முயற்சிக்கிறான். வீரசிம்மன் அவளை காப்பாற்றுகிறான். அவர்கள் தப்பித்து ஒரு நாடாளுகள் கூட்டத்தில் சேர்கிறார்கள். வீரசிம்மன் உதவி தேடச் செல்லும் போது சசங்கனின் ஆட்கள் சந்திரலேகாவை பிடித்து அரண்மனைக்கு அழைத்து வருகிறார்கள். சசங்கன் சந்திரலேகாவை கவர முயற்சிக்கும் போது அவன் அவளை நெருங்க முயற்சிக்கும் போது அவள் மயக்கம் வருவது போல நடிக்கிறாள். அவரது சர்க்கஸ் நண்பர்களில் ஒருவர் ஜிப்சி குணப்படுத்துவராக வேடமிட்டு சசங்கனின் இருப்பிடத்திற்கு வந்து சந்திரலேகாவை அவரது நோயிலிருந்து குணப்படுத்த முடியும் என்று கூறுகிறார். பூட்டிய கதவுக்கு பின்னால் இரண்டு பெண்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சந்திரலேகா குணமடைந்து அவரை தனது கணவராக ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதைக் கண்டு சசங்கன் மகிழ்ச்சி அடைகிறான். அதற்கு பதிலாக அவர் அரச திருமணத்தில் ட்ரம் ஆட நடனம் ஆட வேண்டும் என்று அவரது கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். அரண்மனைக்கு முன்னால் வரிசையில் பெரிய ட்ரம்ஸ் ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ட்ரம்ஸில் நடனம் ஆடும் நடனக் கலைஞர்களுடன் சந்திரலேகா இணைகிறாள். சந்திரலேகாவின் நடிப்பால் சசங்கன் ஈர்க்கப்படுகிறான். ஆனால் அவருக்கு தெரியாமல் வீரசிம்மனின் ஆட்கள் அக்குழுவில் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். நடனம் முடிந்தவுடன் அவர்கள் வெளியே ஓடி வந்து சசங்கனின் ஆட்களை தாக்குகிறார்கள். வீரசிம்மன் சசங்கனை எதிர்கொள்கிறான். அவர்களின் வாள் சண்டை சசங்கனின் தோல்வி மற்றும் சிறைவாசத்துடன் முடிவடைகிறது. வீரசிம்மன் தன் பெற்றோரை விடுவித்து புதிய அரசனாகிறான். சந்திரலேகா அவரது ராணியாக இருக்கிறாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இச்சந்திரலேகா பார்த்தீங்கன்னா 1948 வெளியான இந்திய வரலாற்று சாகச திரைப்படம். இப்படத்தை SSN வகன் தயாரித்து இயக்கியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்து ரசிங்க.